முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேங்க. ஹலோ கைஸ், ஹாய், ஹலோ, வணக்கம், நமஸ்காரம். நம்ம சேனலுக்கு யாராவது சொன்னீங்கன்னா மறக்காம நம்ம ஃபேமிலியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஏற்காடு எபிசோடோட பார்ட் 5 தான் பார்க்க போகிறீங்க. பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4 எதுவும் பார்க்கலீங்கன்னா ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, மறக்காம போய் வாட்ச் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஏற்காடில் வந்து லேடிஸ் சீட்டுக்கு தாங்க போயிருப்போங்க. அங்கே நடந்த குட்டி குட்டி ஃபன்னு ஒரு வித்தியாசமான ஒவ்வொரு காரியங்களாக இருந்துச்சுங்க. அந்த காரியங்கள்லாம் வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணி ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணி என்னென்னு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுவும் இல்லாமல் ஒரு குட்டி ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுங்க போட் ஹவுஸில். அது என்ன பிரச்சனை ஏதுன்னு சொல்லி வீடியோவில் இருக்குது, மறக்காமல் அது என்னென்னு பார்த்து தெரிஞ்சுட்டு அது எங்கள் மேலே தப்பா இல்லை அந்த போட் ஹவுஸில் இருந்த அவர் மேலே தப்பா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள். நீங்கள் சொல்கிறத வச்சு தான் நான் என்ன எதுவும் முடிவு பண்ண முடியும் காய்ஸ். சரி வாங்க காய்ஸ், நம்ம அப்படியே இந்த வீடியோக்குள்ள போகலாம். டாட்டா, பை, சீ யூ. அப்பா, ஹே கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம ஃபேமிலியோடு எப்பொழுதுமே ஜாயினாக இருங்க. உங்கள் லவ்வை பார்த்தீங்கன்னா லவ் அண்ட் சப்போர்ட்டை கிள்ளி தராமல் அள்ளி கொடுங்க. இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்காடோட மெயினான போட் ஹவுஸ்க்கு பக்கத்தில் தாங்க இருக்கோங்க. ஏரி பூங்கா அப்படின்லாம் சொல்லி இந்த பக்கம் ரைசியில் இருக்குது. ஏற்காடு பேருந்து நிலையம் மெயின் பஸ் ஸ்டாண்டே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக தான் போகணும் போலாங்க. இப்போ நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா லேடிஸ் சீட் அந்த இடத்துக்கு போக போகிறோங்க. இதோ இந்த வழியில் தான் போகணும்னு சொல்லி அங்கே போர்டில் போட்டுருந்துச்சு. நம்ம போயிட்டு குட்டியாக தான் இருக்கும்னு சொல்கிறாங்கங்க. ஏற்காடில் பார்த்தீங்கன்னா அவ்வளோக்கு சுற்றி பார்க்குறக்கு எதுவும் இல்லைன்ற மாதிரி தான் நிறைய பேர் சொல்கிறாங்கங்க. இது என்ன ஏதுன்னு நமக்கு தெரியல. ஆனால் வந்ததுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு பார்த்திங்கன்னா சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டயர்டாக போயிட்டாங்க. சரி, பிரச்சனை இல்லைங்க, ஏதா நம்ம என்ஜாய் பண்ணோம் தான், இல்லைன்னு சொல்லலை. ஓ, இவர் வெளியே அந்த காருக்கார் பாவங்க ரொம்ப நேரமாக நின்றுக்கார் உள்ளே வரக்கு. நம்ம பைக்கை பார்த்தீங்கன்னா உள்ள முன்னாடி அந்த கேப்பில் விட்டு வரமும் அவரால் திரும்பி வர முடியலங்க. இந்த மாதிரி வியூஸ்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே குன்னூரில் மட்டுமே பார்த்துக்கோங்க. இந்த ஏற்காடில் என்னென்ன வியூ கிடைக்குமோ அது எல்லாமே உங்களுக்கு குன்னூரில் கிடச்சிரும். அதை விட ஜாஸ்தியாகவே கிடைக்குங்க குன்னூரில். குன்னூரை தாண்டி போனால் கோத்தகிரியில் வேகப்பட்டா இடம் செம்மையாக இருக்குங்க. கோத்தகிரி இருக்குது, ஊட்டி இருக்குது, அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கூடலூர் இருக்குது. வேறு மாதிரிங்க, பஸ்ஸுக்காரன் வர சல்லுன்னு வரானே. அம்மா, சின்ன கேப்பு. மோசம்னு சொல்கிற லோக்கில் இல்லைங்க, நல்லா கிளைமேட்டில் சில்லுன்னு இருந்துச்சு. நான் நிறைய ரீல்ஸ் போட்டிருக்கேன் பாருங்கள். அந்த ரீல்ஸ்லலாம் டான்ஸ் ஆடுறது, அந்த மிஸ்ட்டு வந்தபோது டான்ஸ் ஆடினது, வண்டி வெளியே வந்தது, வண்டி அப்படியே ரைடிங் வந்தது, அதெல்லாமே நம்ம பசங்கள்லாம் அப்படி வரிசையாக போகிறது, இந்த மாதிரி நிறையெல்லாம் வீடியோஸே வந்து நான் ரீல்ஸில் போட்டிருக்கேன். மறக்காமல் பாருங்கள், பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் லவ்வும் சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு அழகான ஏரியாங்கள்லாம் பார்க்க முடியும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சுற்ற முடியாமல் இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம போகிற விலாகிங் மூலயமா ஒரு சந்தோஷம் வருதுங்க. ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாருங்க, என்னென்னா ப்ரோ நாங்கள் வந்து இந்த மாதிரி இடம் வந்து லாங்கில் இருக்கோம், எங்களால் இந்த இடத்துக்குலாம் வர முடியறதில்ல. இதே மாதிரி விலாகிங் பண்ணுறவங்க மூலயமா தான் நாங்கள் வந்து என்னன்னு குறிப்பிட்டு சொல்ல மொத்தமாக சொன்னாங்க. உங்களே மாதிரி விலாகிங் பண்ணுறவங்கனால நான் நிறைய இடத்த சுற்றி பார்த்துட்டேன் ப்ரோ அப்படின்னு சொல்லியெல்லாம் சந்தோஷமாக இருக்குது கமெண்ட் பண்ணுறாங்கங்க. என்னங்க, போகிறோம் போகிறோம், போய்கிட்டே இருக்கிறோம். போனப்போ அந்த பாடிலேயே லேடி சீட் 3 கிலோமீட்டர்ஸை நம்ம போட்டுருந்துச்சு. கரெக்டாக எத்தனை கிலோமீட்டர்னு தெரில. நமக்கு பார்த்திங்கன்னா மறதி ஜாஸ்தி ஆயிடுச்சு, மறந்து மறந்து போயிடுது. இங்கே ஒரு ஸ்பீட் பிரேக்கர் வச்சுருக்காங்க. இது குண்டூர், குண்டூர், ஆ இந்த இடம் தாங்க குண்டூர். காய்ஸ், ரோடே அம்சமாக இருக்கே, அந்த வியூ பாயிண்ட் எப்படி இருக்கும் போய் பார்க்கலாங்க. ஃப்ரண்ட் பிரேக் பார்த்தீங்கன்னா முடிஞ்சுங்க, அவ்வளோதாங்க.
சுத்தமாக பிடிக்க மாட்டேன்றான். வா, அந்த தைலம் ஸ்மெல்லு இருக்கீங்களே வேற லெவலுங்க. ரொம்ப நாள் கழிச்சு இந்த ஸ்மெல்லு பார்க்குறேங்க. இதே மாதிரி கீழே இறங்கி வருவோம், பரு ஒரு பிஸ்கெட்லாம் வாங்கி சாப்பிட்டு ஒரு டைம் வந்தோம் பார்த்தியா, டால்ஃபின் ஹவுஸ். அது ஏங்க, லேடிஸ் பாயிண்ட் வந்து நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். பரவாயில்லைங்க, ஏன்னா இங்கேயாவது ரெண்டு மூணு கடல் ஓப்பனிங் ஓப்பனில் இருக்குது. இங்கே பாருங்கள், மாதா கோயில் இருக்குது, ப்ரே பண்ணுறவங்க பண்ணிக்குவாங்க. சரி காய்ஸ், வாங்க அப்படியே நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இந்த போர்டு தெரியுதுங்களா? ஆமாங்க, நம்ம பார்த்தீங்கன்னா லேடிஸ் சீட் வியூ பாயிண்ட்டுக்கு தாங்க வந்திருக்கோம். வெற்றிகரமாக நம்ம லேடிஸ் வியூ பாயிண்ட்டுக்கு வந்தாச்சு. என்ஜாய்மெண்ட் என்ஜாய்மெண்ட் என்ஜாய்மெண்ட், ஒரே என்ஜாய்மெண்ட், ஒரே சந்தோஷமாக இருக்குது. அரிசியில் தான் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேங்க. நானும் ரொம்ப நேரமாக சீவிட்டே இருக்கேன், ஹெல்மெட் போட்டு வரனால அரிசியை பற்றி நினைக்க முடியுது. பரவாயில்லைங்க, நீங்கள் இதெல்லாம் பார்க்குறீங்க, நல்லா இருக்கு, எனக்கு இது பிடிச்சிருக்கு. மேலே போகிறதுக்கு காசு கேட்பாங்களோ, டெலிஸ்கோப்புக்கு 5 ரூபா போட்டிருக்காங்க. 5 ரூபா இருங்க, ஃபஸ்ட் இந்த பில்டிங் காமிக்கிறேன், தெரியுதுங்களா? இதுக்குள்ளே தான் போகிறோம். ஆ ஆ, டெலிஸ்கோப்புக்கு 5 ரூபா போட்டிருக்காங்க, நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. வரும்போது இந்த வியூ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மிஸ்ட்டு மூடிட்டு இருந்துச்சு. அதனால் இரு ஆடுறேன். வாவ், சூப்பராக இருக்குல்ல. இருங்க இருங்க, பேக் கேமராவில் காட்டுறேன். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அதோ கொல்லி ஹில்ஸ்க்கு வர வேண்டிய ரோடு பார்த்தீங்கன்னா அது கிளியராக தெரியுதுன்னு நினைக்கிறேன். சாரி கொல்லி, நீ நைட்டு தாடி கேட்டு கேட்டதுனால இப்போ கொல்லி ஹில்ஸ்னே வருது நினைக்கிறேன். ஆ, ஏற்காடுங்க, ஏற்காடுக்கு நீங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா தெரியும், ரோடு தெரியுது பார்த்தீங்களா, ஏற்காடு வர வழிங்க. இதோ நம்ம ரீசெண்டாக ஒரு இடத்துல நின்று ஃபோட்டோ எடுத்துட்டு இருந்தோம். இந்த கார்னர் தாங்க, அப்படியே இந்த கார்னர் தாங்க, இந்த கார்னர் நின்று தான் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம். செமையாக இருக்குல்ல வியூ பாயிண்ட்லாம் பார்த்தீங்கன்னா, அட்டகாசமாக இருக்குங்க. வாவ், அல்டிமேட். நம்ம பசங்களோட அதை விட அல்டிமேட்டுங்க. பரவாயில்லங்க, வருத்துங்க. பசங்க பாருங்க, அவன் பசங்க படிக்கிற காலேஜ் எங்க இருக்குன்னு சொல்லி இங்க இருந்து ஜூம் பண்ணி பாக்குறாங்க. அதுவே திருவி 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 திட்டு வாப்பிள்ள
எங்க இது வாழப்படி போற கிட்ட இருக்காது வாழப்படி போற ரூட்ல பைபாஸ் எல்லாம் கிளியரா தெரிஞ்சாங்க. நீங்க வேணா அந்த கேமராவை வச்சு கொடுத்த 5 ரூபாய்க்கு வருதுங்களா இல்லையா நீங்களா பாத்து சொல்லுங்க எப்படின்னு பாத்து கமெண்ட் பண்ணுங்க. இதே நல்லா பெஸ்டா தெரியுது, இன்னும் இதோட பெஸ்டா சேஞ்ச் பண்றாங்க, இதை விட நல்லா தெரியும். பரவாயில்ல 40,000 பரவாயில்ல நமக்கு வருது கேமராக்கு அந்த பட்ஜெட் உள்ள கேமராக்கு 5 ரூபா கொடுக்கறது வருது அந்த எல்லாம், ஆனா நமக்கு வருது 5 ரூபா கொடுக்கறதுக்கு. ஒரு பாய் சொல்லி வச்சுங்க ஏற்காடோட அங்க பழைய கோயிலுங்களாமாங்க அது வந்து காமிச்சாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேலம் பஸ் ஸ்டாண்டோட மெயின் அந்த பாலம் காமிச்சாங்க. விநாயகா யூனிவர்சிட்டியோட காலேஜ் வந்து காமிச்சாங்க, காலேஜ் கூப்பிடுங்க ஆர்ச் வந்து காமிச்சாங்க. பரவாயில்லங்க இப்போ இந்த இடம் பார்த்தீங்கன்னா 1500 ஹைட்டில் இருக்குதுங்க. எப்படி வெற்றிகரமாக நம்ம பார்த்தீங்கன்னா டெலஸ்கோப் வழியில் பார்த்துட்டோம்ட்டாங்க. இன்னொரு என்ன விஷயம் முக்கியமான விஷயங்க சொல்ல மறந்துட்டேங்க, நல்ல வேலை நான் நண்பன் வந்து ஞாபகப்படுத்திட்டாப்புல. அது என்னன்னு கேட்டீங்கன்னா தளபதி அண்ணா படம் பார்த்தீங்கன்னா குருவி படம் எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம் அந்த குருவி படம் தான், அந்த குருவி படத்தில் தலைமை நடித்த இடம் அந்த குவாரி தாங்களாம். எல்லாம் ஆந்திராவில், ஆந்திராவில் எந்த இடம் மச்சம் சொன்னாங்க? கடப்பா அந்த இடத்த சொல்லி இங்கே எடுத்துருக்காங்க. ஆந்திர கடப்பான்னு சொல்லி இங்கே எடுத்துருக்காங்க, இங்கே லோக்கலில் இருக்கிறவங்களாம் பார்த்துருக்காங்க. அப்போ எடுத்துருக்காங்க, இவர் 9 இயர்ஸாக இங்கே வேலை பார்க்குறாருங்களாம்மா. அவர் டீட்டெயிலாக அங்கேருந்து என்னென்ன பேச முடியலங்க, நிறைய பேர் இருந்தாங்களா அதனால் அதிகமாக பேச முடியல. சரி ஓகே கேஷ், நம்ம இங்கேருந்து கிளம்பியாச்சு வாங்க. அடுத்து வந்து ஆண் பால்ஸா என்னப்பா வேணும் ஆண் பிட்டா ஜென்சிட் பேர் தெரிய மாட்டேங்குதுங்க, புதுசு புதுசாக இருக்குதுல்ல அதனால் ஜென்ஸ் பிட் கிளம்பியாச்சு. சரி ஓகே கேஷ், நம்ம அப்படியே போக போக அப்படியே என்னென்ன பார்த்துட்டு அப்படியே சொல்லி விளாக் பண்ணுறாங்க. டாட்டா போய் பேசியோ லேடிஸ் சீட் ஜென்ஸ் சீட் பணப்படம் பண்ணிட்டாங்க. குப்பத்தட்டியில வந்து கேன போட்டாங்க. இது எவ்வளவு மிகப்பெரிய விஷயம், அதெல்லாம் நியூஸ்ல போட மாட்டாங்க. என்னது 5 இணை மரபணு பூங்கா ஏற்காடு ஒரு வண்டிக்கு ஜிபே எல்லாம் இல்லையாமா? இல்ல ஃப்ரண்ட் பிரேக் சுத்தமா பிடிக்க மாட்டேங்கிறான் கைஸ். மிகப்பெரிய சம்பவம் என்னன்னு கேட்டீங்கன்னா இங்க வந்து 30 ரூபா தான். ஆனால் 30 ரூபான்றது பார்த்தீங்கன்னா பிரச்சனை கிடையாது, ஆனால் எல்லா பைசாவும் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்ல இருக்குது.
தாங்க பண்ண பெரும் தப்பு இதுதாங்க. மேக்சிமமாக பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாமே கையில் காசு கொடுக்குற மாதிரி தான் இருக்குது. யாராவது சப்போஸ் இங்கே லாங்லேருந்து ரைடு வரீங்களா இருந்தால் ஒரு 500 பக்கம் சாப்பாடு, சாப்பாடு கூட பிரச்சனை இல்லைங்க. ஒரு சும்மா ஒரு நார்மலாக ஒரு 500 கையில் வச்சுக்கோங்க. சின்ன சின்ன இடத்த பார்க்குறதா இருந்தால் ஒரு 500 வச்சுக்கோங்க, அப்போ போதும்னு நினைக்கிறேன். அதுவே போதுமானதுங்க. மற்றதெல்லாம் அக்கௌண்ட்டில் சேஃப்டியாக வச்சுக்கோங்க, பிரச்சனை இல்லை. வேலு பார்த்தீங்கன்னா அங்கே நின்றுருந்தாப்பிலங்க. ஃப்ரண்ட்டு பிரேக்கு என்னென்னு தெரியலங்க, ஒரு ஆத்திரம் அவசரத்துக்கு நின்று தொலைய மாட்டேங்குதுங்க. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா லேடிஸ் சீட்லேருந்து பார்த்து முடிச்சுட்டு கிளம்பியாச்சுங்க. பெஸ்ட்டுங்க, நிறைய இடத்த வந்து தூரத்துலேருந்து காமிக்கிறாங்க. நீங்கள் வந்து மோஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா கிளியூர் ஃபால்ஸ் போங்க. அந்த இடத்துல வந்து சீசன் டைமில் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். செகண்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வாங்குங்க, லேடிஸ் சீட் அந்த இடத்துக்கு வாங்குங்க, பெஸ்ட்டாக இருக்குங்க. ஒரு 5 ரூபீஸ் தாங்க செலவே, மொத்தமாகவே பயங்கரமாக இருந்துச்சு. ஒரு 5 ரூபாவில் அல்டிமேட்டாக எல்லாமே பக்கத்தில் தெரிகிற மாதிரி டெலிஸ்கோப்பில் காட்டிட்டாங்க. பரவாயில்லங்க, பெஸ்ட்டாக இருந்துச்சு. மறக்காமல் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். இன்னும் நிறையா ரெஸ்டாரண்ட் பார்த்தீங்கன்னா அவங்களே தனியாக அதுக்குள்ளேயே உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறையா சுற்றி பார்க்குற மாதிரி நிறைய இடத்த வச்சுருக்காங்கங்க. அது என்னன்னு சொல்லி நீங்கள் பாருங்கள். நான் நெக்ஸ்ட் வ்ளாகில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஏது இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் ஃபுல்லாக அலசி ஆராய்ஞ்சி உங்களுக்கு வ்ளாகாக போட்டுறேங்க. நம்ம ஸ்கூபியை பார்த்தீங்கன்னா என்னால் சர்வீஸ் பண்ண முடியாத சூழ்நிலையில் இருக்கிறேங்க. இந்த மாதம் ரொம்ப டைட்டாக போச்சுங்க, ரொம்ப வருத்தமாக இருக்குது. இந்த லாங் ரைடு எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்னு நினச்சேன். லாங் இல்லை, கொஞ்சம் பக்கம் தான், எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்னு நினச்சேன். ஆனால் வேறு வழி இல்லாமல் எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. பசங்க கூட கூப்பிடும் போது போனாதாங்க, இல்லைன்னா இன்னும் எப்போங்க போக போகிறோம் இந்த என்ஜாய்மெண்ட்லாம். ஆனால் நமக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பைக்கு தான் முக்கியங்க, செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா தான் மற்றதெல்லாம். சரி வாங்க, என்ன ஏன் பண்ணுறது, எடிட்டிங் பண்ணும்போது தான் ரொம்ப சிரமமாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா போட் ஹவுஸு, அங்கே தான் கொஞ்சம் கரர் பண்ணிட்டாங்க. எல்லோரும் நின்றுருந்தோம், எதுக்கு நின்றுருந்தோம்னு எங்களுக்கே தெரியல. பசங்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா பைசா வந்து கையில் எதுவுமே இல்லைங்க, எல்லாருமே அக்கௌண்ட்டில் வச்சுருக்கனால தான் ரொம்ப போச்சுங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் கையில் அமௌண்ட் எடுத்துகிட்டு வாங்க, அதுதான் நல்லது. இப்போ இங்கேருந்து லேடிஸ் சீட் எங்கே இருக்குது, சரி லேடிஸ் சீட் தான் வந்துட்டோம்ல, ஜென்ஸ் சீட் எங்கே இருக்குன்னு தெரியல. திருப்பி நம்ம வந்த இடத்துக்கே வந்தாச்சுங்க, ஐ லவ் ஏர்காட் அந்த பக்கமே வந்தாச்சுங்க. பசங்க உள்ளே போயிட்டாங்க, என்னச்சுன்னு தெரியல, இங்கே முன்னாடியே நிற்கிறாங்களே. இந்த ஊரே பார்க்க மாதிரி தான் இருக்குன்றியா, இதுக்குள்ள போறக்கா, படகு குளம் ஏற்காடு. ஓ, போட் ஹவுஸ் இருக்காங்க. கேப்ல மூந்துட்டு போயிட்டாரு தலையா. என்னாச்சுன்னா எனக்கு தெரியல, என்கிட்ட எப்ப சொன்னீங்க, என்கிட்ட தெரியல எனக்கு.
தனியான மொத்த தனியாக சொன்னதில் எடுக்க முடியும், தனித்தனியாக தான் டிக்கெட் எடுப்போம். எவ்வளோண்ணா டிக்கெட்டு? நீங்க இப்ப நான் தான் தனியா காசு கொடுத்து டிக்கெட் வாங்க போற, அப்ப நீங்க ஏட்டதுல கேட்கணும். எதுக்கு தேவையில்லாமல் இவர் இப்படி பேசுகிறாருன்னு தெரிலங்க காய்ஸ். நான் நீங்களே இப்போ பார்த்துட்ருப்பீங்க, இவ்வளோ தூரம் நாங்கள் வந்து அவர் எதை பேசி நீங்கள் கேட்டிங்களா? எதுவுமே தெரியல. இப்போ வந்து இப்படி பேசிகிட்ருக்காரு, யார் வேலைக்கு வச்சுருக்காங்கன்னு தெரிலங்க. நம்மள்ட்ட தனிப்பட்ட முறையில் நம்மள்ட்ட கேட்டிருக்கணும். இப்போ நான் டிக்கெட் கொடுத்தா வரேன், இந்த மாதிரி தனித்தனியாக தான் நம்ம டிக்கெட் கொடுத்து வரோம் அப்போ அப்படின்னு பார்த்தா அவர் நம்மள்ட்ட கேட்டிருக்கணும்ல, தனித்தனியாக தான் சொல்லணும். அவர் வேலை என்ன அதுதான் செய்யணும். சத்தியமாக தெரிலங்க, அவர் ஏதோ சொல்லி நீங்களே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோவில். அவர் ஏதோ ஒரு கேட்டாருங்களா, ஒரு பாட்டு கேட்டு தெரிஞ்சோன்னு கோவப்படுறாருங்க. சரி, நம்ம எதுக்கு தேவையில்லாமல் அந்த இடத்துல பிரச்சனை பண்ணணும்னு தான் அமைதியாக இருந்துட்டேன். இன்னும் வேறு ஏதோ ஒரு ரொம்ப பேசியிருந்தா என்னென்னு பார்த்துருந்துருக்கலாம். சரி, பிரச்சனைகளை விடுங்க, அதிகமாக கோவப்படக்கூடாதுங்க. தேவையில்லாமல் தேவையில்லாத விஷயத்துக்கு கோவப்படக்கூடாது. ஒரு மேலே தப்பு தான், நீங்களே பார்த்துருப்பீங்க, அவர் மேலே தப்பு தான். ஆனால் அவர் அப்படி பேசுகிறாரு, என்னாச்சு தெரில. ஒருவேளை கூகுள் மேப்பில் ஏதோ பார்த்துட்டு இருக்காங்களான்னு தெரியலீங்களே, என்ன பார்த்துட்ருக்காங்க. என்னாச்சு ப்ரோ? இல்லை, அவன் டிக்கெட் எடுக்க சொன்னாங்களா? யார் ஃபர்ஸ்ட்டு போனா? சரி வாங்க, வந்தது கட்டி சும்மா ஜாலியாக ஒரு ரவுண்டு ஒரு ரைடு போயிட்டு வரலாங்க. நெக்ஸ்ட் விலாகிங் பசங்க இத்தனை பேர் வருவாங்களான்னு தெரிலங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நம்ம போகிற விலாகிங்கில் நிறைய பேர் வரமாட்டாங்கங்க, நம்ம தனியாக தான் போக போகிறோம். ஏதோ ஒரு டைம் இவங்க பசங்க கூப்பிடுவாங்கங்க, அதனால் இவங்க கூட அப்படியே ஜாயின் பண்ணி வர்றது. ஏதோ ஒரு டைமு எப்பயாவது டைம் பிளான் பண்ணுவாங்க, அந்த டைமில் நம்மளை கூப்பிடுவாங்க, நம்ம அப்படியே ஜாயின் பண்ணிட்டு வருவாங்க. அவ்வளோதாங்க, மற்றபடி ரெகுலராக பசங்க வருவாங்களான்னு கேட்டிங்கன்னா எனக்கு சத்தியமாக தெரியல. பார்த்துக்கலாங்க, ஃப்ரெண்டு பைக்கில் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் இல்லை, அதனால் பெட்ரோல் அடிக்க போயிட்டுருக்காங்க. சரி, பெட்ரோல் அடிச்சுட்டு வரட்டும், நம்ம வெயிட் பண்ணுவாங்கங்க. கைஸ், வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த பிரச்சனை நடந்தது ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேங்க. அந்த இடத்துல அந்த பிரச்சனை நடந்தது ஒருத்தம் தாங்க, ஆனால் எங்கள் மேலே தப்பா இல்லை அவர் மேலே தப்பான்னு நீங்கள் தான் சொல்லணும், கமெண்டில் சொல்லுங்கள். அந்த பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே போயிட்டாங்க, உள்ளே போயிட்டு ஒரு 10 நிமிஷம் கூட நின்றுருக்க மாட்டாங்க, ஒரு 5 நிமிஷம் நின்று பண்ணுவீங்களேன். 5 நிமிஷம் கூட இருக்காதுங்க, ஒரு 1 to 3 minutes தான் இருக்கும்னு நினைக்கிறாங்க. போய் நின்றுட்டு என்ன எதுவும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. பசங்க பார்த்தீங்கன்னா முன்னாடி பேசிட்டு இருந்தாங்க, அவர் வந்து ஆல்ரெடி 15 ரூபா அது அமௌண்ட் எவ்வளோன்னு தெரில டிக்கெட் வாங்கணும்னு சொல்லியிருக்காருங்க. பசங்க நம்ம எல்லாருமே வந்து ஒன்று சேர்ந்ததுக்கப்புறம் என்ன ஏதுன்னு பேசிட்டு நம்ம டிக்கெட் எடுத்துக்கலாம் சொல்லி வெயிட் பண்ணிருந்தாங்கங்க. அது பேசி முடிக்கிறதுக்குள்ள, தம்பி கிளம்பு கிளம்பு எல்லாம் யூ-டர்ன் போடு அப்படின்றாங்க. என்னடா அது இப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் பார்த்துட்டு இருந்தாங்க. சரி, என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னா அப்படின்னு அது கேட்டேன். கேட்கும்போது ஒரு பாட்டுக்கு, தம்பி தமிழ் தானே நீ, தமிழில் தான் புரியலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதை கேட்டோன்னே தாங்க செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. ஆனால் சரி, வெளி இடத்துக்கு வந்திருக்கோம், கோவப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு அமைதியாக இருந்துட்டு வந்துட்டோம். ஆனால் அவர் அப்படி கேட்டிருக்க கூடாதுங்க, என்ன தம்பி நீ இது தமிழில் தானே சொல்கிறேன் புரியலையா அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி பேசினாருங்க. அது கொஞ்சம் வருத்தமாக இருந்தா இருந்துச்சு. சரி, இல்லை இருந்தாலும் பிரச்சனை இல்லைங்க, பரவாயில்ல. ஆனால் ட்ரிப்பு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக முடிச்சுட்டு வந்தாச்சு, செம்மையாக இருந்துச்சுங்க, என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு தான். ஆனால் அந்த போட் ஹவுஸில் தான் போய் உள்ளே போயிட்டு வரலான்னு பார்த்தா அது முடியாமல் போயிடுச்சுங்க. அவ்வளோ பிரச்சனை பண்ணி நம்ம திருப்பி அந்த போட் ஹவுஸ்க்குள்ளே போகணுமா அப்படின்னு ஆகி போச்சுங்க. அதனால தான் ரிட்டன் கிளம்பி வந்துட்டோங்க.
அதுவும் இல்லாம ஒரு பாட்டுக்கு கிளம்பு 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 கிளம்புன்றாங்க. நான் கேட்டேன், நான் அந்த வீடியோல தெளிவா பேசிருப்பேன் எனக்கு தெரியல, நான் அவர்கிட்ட கேட்டேன், ஆனா டிக்கெட் எவ்வளோன்னு கேட்கறேன், அவர் ஒழுங்கா பேச மாட்டேங்கிறாரு. அப்புறம் என்ன அர்த்தம் புரியல. இப்படி ஒருத்தங்க வராங்கன்னா அவங்கள வந்து இப்படி எல்லாம் ட்ரீட் பண்ணக்கூடாதுங்க. அது எப்படி சொல்றதுங்க, இப்படிலாம் ட்ரீட் பண்ணக்கூடாது. எல்லாரும் பைசா சும்மா ஒன்றும் போக போறதுல, பைசா கொடுத்து தான் போக போறோம். 5 நிமிஷம் 10 நிமிஷம் அது வந்து பப்ளிக் பிளேஸ், நாங்கள் எவ்வளோ வேணா நிக்கலாம். ஆனால் அவங்க வந்து அப்படி எத்தப்பி யூ டர்ன் போடு அப்படின்னு சொல்லவும், ஐயோ அது அப்படிலாம் பேசக்கூடாதுங்க. பப்ளிக் பிளேஸ் அது, நம்ம எவ்வளோ வேணா யார் வேணா வரலாம், யார் வேணாலும் எவ்வளோ நேரம் வேணா ஸ்பெண்ட் பண்ணலாம். அந்த மாதிரி இருக்கிற டைம்ல வந்து அவர் அப்படி சொன்னது தப்பு தான். சரி விடுங்க கைஸ், சரி ஓகே கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்தீங்கன்னா இன்னும் 2 டேஸ்ல ரெடி ஆயிருங்க. அது பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்காட்டிலேருந்து ரூமுக்கு வர்றது தாங்க அந்த எபிசோட் இருக்கும்னு நினைக்கிறேங்க. நான் போடுற எல்லா வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சப்போஸ் நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக வந்து இந்த வீடியோ தான் ஃபஸ்ட்டாக பார்க்குறதா இருந்தாலும் பிரச்சனை இல்லை, தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டை ஷேர் பண்ணுங்கள், கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம வீடியோ நம்ம சேனலில் வர எல்லா அப்டேட்டும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க கைஸ். இந்த நேரத்தில் தாங்க ஒன்று சொல்ல விருப்பப்படுறேங்க, ப்ளீஸ் தயவு செஞ்சு பைக் எடுக்கும்போது ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க. எப்படிங்க சொல்கிறது, என் ஃப்ரெண்டு கூட இப்போ ரீசெண்டாக ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுங்க. நல்ல வேலை அவன் ஹெல்மெட் போட்டுருந்தானா என்னன்னு கரெக்டாக தெரிலங்க. நான் பரவாயில்லைங்க, தலையில் அடிபடல, கை கால் மட்டும்தாங்க ஃப்ராக்சர் ஆகிருக்குங்க. ஒரு கை ஒரு கால் ரெண்டு ஃப்ராக்சர் ஆகிடுச்சுங்க. ரொம்ப வருத்தம் தான். ப்ளீஸ் தயவு செஞ்சு ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஓட்டுங்க. எந்த இடத்துல வண்டி ஓட்டுறோன்னு சொல்லி கொஞ்சம் பார்த்து ஓட்டுங்க. இந்த விஷயம்லாம் சொல்லும் போது எனக்கு இன்னொரு விஷயம் ஒன்று ஞாபகத்துக்கு வருதுங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, லாக்டவுன் முடிஞ்சு இல்லைங்க, லாக்டவுன் முடிஞ்சு காலேஜ் ஓப்பன் பண்ணி நான் இங்கே வந்துட்டேங்க. வந்துட்டு வீட்டை பிரிஞ்சு எல்லாத்துக்குமே நடக்கிறதானுங்க, வீட்டை பிரிஞ்சு இருக்கும்போது ஒரு சோகமாக இருக்கும்ல, அப்படிதான் எனக்கு ஒரு ஃபீலிங்காக இருந்துச்சுங்க. இப்போ நான் அப்போ அந்த நேரத்தில் என் கூட இருந்தது பார்த்தீங்கன்னா பைக்கு தான் இருந்துச்சு. பைக் எடுத்துகிட்டு அப்படியே டீ சாப்பிட்லான்னு சொல்லி பைபாஸுக்கு போயிட்டு அப்படியே ஒரு டீ சாப்பிட்டு அப்படியே பைபாஸில் இன்னொரு ரைடு அப்படியே ஜாலியாக போயிட்டு வரலாமே அப்படின்னு கிளம்புனாங்க. நான் சைடு ரோட்லேருந்து பைபாஸுக்கு ஏறும்போது பட்டார்னு ஒரு சவுண்டுங்க, என்னடான்னு சொல்லி திரும்பி பார்த்தா ஒரு பைபாஸில் வந்த பைக்கு தாங்க, இன்னொருத்தங்க ஸ்கூட்டி ஓரத்தில் போயிட்டு இருந்தவங்க மேலே போய் இடிச்சிருச்சுங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அம்மா பையன் ரெண்டு பேரும் வந்துருந்துருக்காங்க. அந்த பையனுக்கு பார்த்தீங்கன்னா அடி இல்லைங்க, அவங்க விழுகும் போது நான் பார்த்தேன், இடித்தது என்ன இதை நான் பார்க்கல. அப்போது அவங்க மேலே இடிச்சிருந்த போது பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா டப்புன்னு கீழே விழுந்தது அதையும் நான் பார்த்தேன். சட்டார் நம்ம பின்மெண்ட் அடிச்சிருச்சுங்க. அந்த நேரத்தில் கை காலெல்லாம் அவங்களுக்கு இழுத்துருச்சு. அதை பார்த்தோன்னே எனக்கு ஐயோ முடியலைங்க, அதை பார்த்து தான் ஹெல்மெட் போட்டு நான் ஓட்டுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை, நான் வண்டி எடுத்ததுலேருந்து ஹெல்மெட் போட்டு தான் வண்டி ஓட்டிட்டுருக்கிறேங்க. ஹெல்மெட் போடுற ஆசை எப்படி எனக்கு அந்த டைமில் எப்படி கரெக்டாக போகணும்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அண்ணனை பார்த்து தான் இன்ஸ்பிரேஷன் ஆகி நான் ஹெல்மெட் வாங்கி ப்ராப்பராக ஓட்டிகிட்டு இருந்தேங்க. எங்கள் அண்ணன் பார்த்தீங்கன்னா பைக் லவ்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணனை பார்த்து தான் வந்துச்சு. பைக் லவ் ஹெல்மெட் போட்டு போகணும், ப்ராப்பராக இந்த மாதிரி தான் வண்டி ஓட்டணும் அப்படி இப்படின்னு எல்லாம் தெரிஞ்சதெல்லாம் எங்கள் அண்ணன் மூலயமா தான் தெரிஞ்சிச்சு. அது மூலயமா தான் எனக்கு அந்த பைக் லவ்வே வந்துச்சுங்க. அதனால அப்போதுலேருந்தே நான் ப்ராப்பராக பைக் எடுத்த போதுலேருந்தே ப்ராப்பராக ஹெல்மெட் போட்டு தான் வண்டி ஓட்டுவேன். ஹெல்மெட் போடாமல் வீட்டிலேருந்து வெளியே வர மாட்டாங்க. இப்போ தாங்க சின்ன சின்ன லோக்கல்லலாம் சொல்லும் போது அதுவும் இப்போ அவாய்ட் பண்ணிட்டாங்க, ஹெல்மெட் போட்டு தான் ஓட்டுறேன். ப்ளீஸ் தயவு செஞ்சு ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்க. அந்த அம்மா பார்த்தீங்கன்னா கீழே விழுந்து கை காலெலாம் இழுத்துட்டு பேச்சும் வரல மூச்சும் வரலங்க. அப்புறம் ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணி ஆம்புலன்ஸ்க்கு ஏற்றி அனுப்பி என்ன ஆச்சுன்னு அதுக்கப்புறம் எனக்கு கரெக்டாக தெரிலங்க. அவங்கள ஆம்புலன்ஸ்க்கு ஏற்றி அனுப்பி விட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டாங்க அந்த ஸ்பாட்லேருந்து. அந்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னா நான் வ்ளாகிங்லாம் பண்ணல, அதனால் ஷேர் பண்ண முடியலங்க. சரி ஓகே கேஸ், தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணிட்டே இருக்கோம், உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சரி ஓகே கேஸ், தட்டா பேசியோ.